வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் தெரியும் தட் பிரெஸ்ட் நம்ம மார்பகம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த பாடி. நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான அவசியமாக வேண்டியது நம்ம மார்பகங்கள், ஸ்பெஷலி ஃபார் ஃபீடிங் பேபீஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட், எனக்கு தெரியும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறச்ச பிகினிங்லேயே நிறைய மதர் வந்து தம் பெண் குழந்தைய கூட்டின்னு வந்து, டாக்டர் இவளுக்கு பிரெஸ்ட் வந்து சரியாகவே டெவலப்பே ஆகலை, எதனால் அது அந்த இந்த மாதிரி இருக்குது, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி. அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரேஷன் வரணும், வந்ததுக்கப்புறம் அவள் கொஞ்சம் வளர ஆரம்பித்து தவணி போடுற வயசு வரைச்சே தான் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வரும், நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போது அதுக்கப்புறம் வளர்ந்து மென்ஸ்ட்ரேஷன் ஆகிட்டு அப்புறம் கூட ஒல்லியாக பொண்ணை கூட்டின்னு வருவாங்க, டாக்டர் இவளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், இவளுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் சரியாகவே இல்லை, ஒரே பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஐ யூஸ் டு கன்சோல் தம் அண்ட் சே நாட் டு வரி, அம்மா பாட்டிக்கெலாம் எப்படி இருக்கோ அது ஹெரிடிட்ரி, பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து அது ஹெரிடிட்ரி. அப்பார்ட் ஃப்ரம் தட், குழந்தை வந்து சாதாரணமாக பூசின மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் பியூபர்ட்டி மெனார்க்கி அந்த மாதிரி வரைச்சே பிரெஸ்ட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்ல சத்துள்ள ஆகாரம், போஷாக்கு மிக ஆகாரம், அதோடு கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணணும். லைக் ஹோல்டிங் அ பார் அண்ட் ஹேங்கிங், இப்படி பாரை பிடிச்சி நம்ம இப்படி இப்படி ஆட்டணும், அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் கையை இப்படி ஷோல்டருக்கு மேலே வச்சுட்டு யூ டூ லைக் திஸ், இந்த மாதிரி வரைச்சி யூ பிரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி த மசில் புல் யூல் ஃபீல். இப்படி இப்படி பண்ணணும் ஒரு 10 to 20 times எவ்ரிடே பண்ணணும். தென் யூ டூ திஸ் ஆல்சோ, இந்த மாதிரி எனி திங் தட் வில் கிவ் எக்ஸசைஸ் டு தட் பர்டிகுலர் பார்ட் யூ மஸ்ட் டூ எக்ஸசைஸ். அப்படி பண்ணிங்கன்னா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் சரியாக இருக்கும். ப்ளஸ் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் தட், ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப், அந்த தாய் வளர்க்குறச்சு அந்த குழந்தைக்கு சொல்லணும் தட் யூஆர் அ உமன் அண்ட் பி ப்ரவுட் டு ஹேவ் நோ யூ ஷுட் வே அந்த கரெக்ட் ப்ரா, அதுக்காக கூணி குறிண்டி இப்படிலாம் போகக்கூடாது, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து பி ப்ரவுட் யுவர் அ லேடி யுவர் அ உமன் நினச்சிக்கோ அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிக் கொடுக்கணும். மென்ஸ்ட்ருவேஷன் மாதவிடாய் வர்றது ஷேம் கிடையாது, பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து வெக்கப்படக்கூடியது விஷயம் கிடையாது, மஸ்ட் பி ப்ரவுட் டு பி அ உமன்னு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த அம்மா தான் அவளுக்கு வந்து போஷாக்கு கொடுக்குற சத்து கொடுக்கணும். ப்ளஸ் ஆல்சோ கரெக்ட் சைஸ் ப்ரா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், மெனி ஆஃப் த கேர்ள்ஸ் டோன்ட் நோ, கரெக்ட் சைஸ் இல்லாமல் அப்படியே அம்மைக்கு சப்பையாக எல்லாம் தொல்ல தலன்னு போட்டுட்டு அசிங்கமாக வருவாங்க. ஸோ அந்த தாய் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு, கரெக்டு இடத்துல கூட்டி கொண்டு போய் கரெக்ட் சைஸ் ஆஃப் ஃபிட் பண்ணுறது வச்சு அவளை சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸாக ஒரு கேர்னுக்கு எடுத்து சொல்ல சொல்ல அவளும் தான் ப்ரௌடாக நினச்சிப்பா, அப்படி கூணல் போடாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக. அந்த மதர் ஷுட் டேக் அட் அது கரெக்ட் ஷாப்பு நாயுடு ஹால் மாதிரி கூட்டி கொண்டு போய் அங்கே கரெக்டு சைஸ் வந்து பிரெஸ்ட்டு சைஸ் ஏற்ற மாதிரி அவனுக்கு சூஸ் பண்ணி கொடுத்து போட சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஷி க்ரோஸ் ஷி ஹஸ் டு சேஞ்ச் த சைஸு, ஏன்னா இங்கே ஒரு பல்ஜு, இங்கே ஒரு பல்ஜு, அங்கே ஒரு அழுத்தி ஒரு அசிங்கமான மார்க்கு, அடியில் ஒரு மார்க்கு, எல்லாம் இங்கே பல்ஜாயின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் பார்க்காம ஒரு பெண் வந்து அழகாக நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் தாயும் ஒரு காரணம், அவன் வந்து சொல்லணும் பி ப்ரௌடு, நீ சந்தோஷமாக ப்ரௌடாக இருக்கணும் நீ ஒரு லேடின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அதே மாதிரி கூணு போடாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்தது, அவளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரானா சைஸ் வாங்கி கொடுத்து நல்லா போஷாக்கு சாப்பாடு கொடுத்து, போஷாக்கு ஆகாரம்னு ஐ மீன் நல்ல சத்துள்ள காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரீயாக சாப்பிடணும், ஃப்ரூட்ஸு, அரிசி அரிசி எப்போதுமே கார்போஹைட்ரேட்டு இல்லை, அது வெயிட் போடணும் தவிர்த்து கரெக்டான இடத்துல போடுறதுக்கு நீங்கள் மற்ற அஜ்வன்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு கீரை காய்கறி பழங்கள் நட்ஸு இதில் தான் சாப்பிடணும், பாதாம் பிஸ்தா வால்நட்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிடணும், பப்பாயா சம்டைம் பப்பாயா பாலில் கலந்து அடித்து போட்டு சாப்பிடலாம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இட் பர்டிகுலர்லி கான்சென்ட்ரேட்ஸ் அந்த அந்த பிரெஸ்டில் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். அண்ட் ஆல்சோ பிரெஸ்ட் எக்ஸசைசஸ் இருக்குது, நான் பார் எப்படி தொங்கி எக்ஸசைஸ் சொன்னேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்கள் கை ஸ்விம்மிங் மூமெண்ட்ஸ் ரவுண்டை ஃபுல்லாக அது பண்ணலாம். ப்ளஸ் தரையில் படுத்துட்டு ஜஸ்ட் லிஃப்ட் அப் யோ அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி, மேல் பாகத்தை மட்டும் அப்படி தூக்கி அப்படி வச்சுக்குது பாம்பு மாதிரி புஜங்காசனம் ஒட்டவை, அது பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கேன் ஹாவ் நல்ல நரிஷிங் மில்க் ப்ராடக்ட்ஸு, சீஸு, பட்டர், ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு இதெல்லாம் சாப்பிட்டா கூட இட் இம்ப்ரூவ் த பிரெஸ்ட் சைஸு. ஓகேயா?